சித்தர்கள் புகழ் பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு உயர்வான மருந்து, தெய்வீகத்தன்மை உள்ள ஒரு மருத்துவ மூலிகை மரம் இது, அத்தி மரம். அத்தி மரத்தை வந்து தெரியாதவங்களே இருக்காது. அத்தி மரத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதும் இல்லை, எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மரம். நிறைய கோயில்களில் வந்து தலைவிருட்சமாக இருக்குது. அத்தி அத்தினாலே நம்மளுக்கு அதாவது ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள், புண்களுக்கு நல்லது, நீரிழிவு நோய் இன்னைக்கு நிறைய பேரால் பாதிக்கிறாங்க. அதற்கு ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா, அத்தி இலை வந்து ஒரு கைப்புடி எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும். 3 டம்ளர் தண்ணீர் ஊட்டி 1 டம்ளராக சுண்டணும். அதனுடன் சிறிது மிளகு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வைத்து காலை தினசரி ஒரு வேளை குடிச்சுனவங்க நீரிழிவை கட்டுப்படுத்துவதும் இல்லாமல் உள் ரணங்களை வந்து ஆத்தும். அச்சி இலை ப்ரெஷரையும் குறைக்கும். குடல் புண், வயிறு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அத்தி இலை தீநீரை குடிச்சனால உடம்பு வந்து இறுக்கத்தை உண்டு பண்ணும். உலை சதைகளையும் கரைக்கும், இறுக்கத்தை உண்டு பண்ணும். தேகத்தை வந்து நல்ல ஒரு உற்சாகமாக்கக்கூடிய தன்மை உண்டு. அத்தி மரத்தினுடைய பால் வந்து ரொம்ப சிறப்பான மருந்து. 6 புண்கள் மேலே வந்து இந்த அத்திப்பாலை வந்து தடணும்னா சீக்கிரத்தில் ஆறிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பித்தத்தால் ஏற்படக்கூடிய பாத வெடிப்புகளுக்கு வந்து அத்தி மரத்தாண்ட நம்ம ஒரு சும்மா ஒரு கொம்புலையோ கத்தியிலே கீறோம்னா அதன் பால்கள் வெடியும். அந்த பாலை எடுத்து தினசரி வந்து 3 நாள் 5 நாள் வெடிப்புக்கு மேல் பூச்சா தடையும் வந்தோம்னாக்கா வெடிப்பு வந்து உடனே வந்து நல்ல குணமாயிடும். அந்த இடங்கள் வந்து நார்மலாக மிருதுவாக மாறிடும். நம்மளுக்கு பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அத்தி மரத்தினுடைய பாலுக்கு உண்டு. அதே போன்று மலட்டுத்தன்மைக்கு ஆண்கள் பெண்கள் இரு பாலுநர்களும் குழந்தையின்மைக்காக அத்தி பழத்தினுடைய விதைகள் வந்து ஒரு அற்புதமான அருமருந்து. அதாவது இதனுடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இறைவன் படைத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊரே அடைச்சின்னு இருக்கா போல் அவ்வளோ பெரிய மரத்துக்கு ஒரு சிறிய கடுகையுடைய சிறிய அளவாக விதையை வச்சுருக்கான் கடவுள். அந்த விதைக்குள்ளே அவ்வளோ ஒரு அபார சக்திகள் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மரம் துளி விழுந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விருட்சமாக மாறன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆலநரசன் அத்திக்கு உண்டு. அதனால தான் இந்த 3 மரத்தினுடைய விதைகள் வந்து ஆண் மலடு பெண் மலடுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்து. குழந்தை இன்மைக்கு வந்து இந்த 3 பழங்களையும் சமமாக காய வைத்து காலை மாலை 1 ஸ்பூன் பாலில் கலக்கி உள்ளுக்கு குடிச்சிருந்தாக்கா ஆண்களுடைய அணுக்கள் அதிகமாக உருவாகும், மலட்டுத்தன்மை போக்கும். பெண்களுக்கும் குழந்தையின்மை கர்ப்பப்பை பிரச்சனைகள் அவங்களுக்கும் அவங்களுடைய அணுக்கள் வீரியமாக உருவாகும். நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு குழந்தைகள் உருவாகும். கருமுட்டையில் நல்ல வளர்ச்சி உண்டு பண்ணும். அதற்கு சப்போர்ட்டான கூட நம்ம நல்ல இயற்கை உணவுகளோடு எடுத்துன்னு இந்த ஆலநரசன் அத்தி 3 பழத்தினுடைய விதைகளை வந்து காலை மாலை 2 வேளை இருபாலரும் சாப்பிடலாம். நல்ல ஒரு அற்புதமான மருந்து குழந்தை இன்மைக்கு. இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து அத்தியை பற்றி சொல்லலாம். அது மாதிரி மூட்டு வலி வீக்கங்கள் உள்ளவர்களுக்கு அத்தி மரத்தினுடைய பட்டை 1 கைப்புடி, ஆடாதொட இலை 1 கைப்புடி, நொச்சி இலை 1 கைப்புடி எடுத்து நன்றாக நெய்யை அரைத்து அதனுடன் சுக்கு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சுக்கு, 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இந்த விழுதை வந்து மேலுக்கு வந்து இரவு கட்டிக்கின்னு வந்தோம்னாக்கா வீக்கங்கள் வலிகள் முட்டி மேலே 3 நாள் 5 நாள் தடவி கட்டிக்கின்னு வந்தோம்னாக்கா வீக்கங்கள் வலிகள் வந்து குறைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த அத்தி மரத்தினுடைய தன்மைகளை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இன்றைக்கி வந்து நம்ம அத்தி மரத்தினுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய பயன்பாடுகள், எல்லாவித வியாதிகளுக்கும் அதாவது 6 புண்களையும் ஆற்றும், நீரிழிவுக்கு நல்ல மருந்து, பெண்களுக்கு உதிரப்போக்குக்கும் அத்தி வந்து நல்ல மருந்து, பட்டை வந்து தீநீராக்கி கொடுக்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் அத்தி மரத்தினுடைய தன்மைகளை கூறி தெளிவாக விளக்கி கூறியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.